ஸோ ஹலோ கைஸ் நான் தான் செலவு வாக்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ டைம் பற்றி நான் கரெக்டாக கால் போல வந்து நான் இப்போ தான் காலேஜ் பற்றி நான் வந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா டம்பிள்ஸ் தான் நம்ம தூக்க போகிறோம். டம்பிள்ஸ் மீன்ஸ் நம்ம இப்போ என்ன டம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்கோம் பார்க்கலாமா? ஏப்பா டம்பிள்ஸ் ரெடி. எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரேஷன் கடையில் அரிசி இருந்தால் இது பார்த்திங்கன்னா 20 கிலோ அரிசி. இப்போ நம்ம இதை நம்ம எத்தனை தடவை நம்ம தூக்குறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் சின்னதாக வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே டம்பிள்ஸ் உண்டு. என் தம்பி பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, இல்லை வந்து டம்பிள்ஸ் தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி முட்டை தூக்கிட்டு அப்புறம் நம்ம டம்பிள்ஸ் போய் நம்ம டம்பிள்ஸ் தூக்கலாம் ஓகேவா? நம்ம கெப்பாசிட்டி கிட்டவே கொஞ்சம் அதிகம் தான், தூக்கலாமா? எவ்வளோ தூக்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா? ரெடி 1 சிங்கிள் கையால் தூக்குப்போம். ஃபஸ்ட்டு 2 கையால் தூக்கும், 1 கையால் தூக்கினா அப்படி மயங்கி கொடுத்தக்கூடாது. கையும் வளர மாட்டேங்கி இதை தம்பிடிச்சு நம்மளால் தூக்க முடியல. அப்போ 20 கிலோங்கும் போது ரொம்ப கஷ்டம் தான், அதனால் நம்ம கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம் தான். என்னலாம் தம்பிள்ஸ் இல்லை காரணம் என்னால் அரிசி முட்டி வச்சுல ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு ஸ்டார்டிங்கு, அப்புறம் தான் தம்பிள்ஸ் இருக்கும் சரியா? நிறைய பேர் இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ஊர் சைடுலாம் இந்த விளையாட்டுலாம் வைப்பாங்க தெரியுமா, அம்மி கலை தூக்கணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எப்படி தான் தூக்குதா அவ்வளோ திருதுகளே தூக்க முடியல, உண்மையாக ரொம்ப போகும் போது நான் வந்து தூக்குவதுனா முடியும். சரி இப்போ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாட்ட பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கிப்பிங் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவன் மாமா இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டா ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் அடிக்கடி நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு கிராமம் தானே, அவங்க வந்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் ஆடும்போது சொல்லுவோம் ஸ்கிப்பிங்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆனால் எங்கள் என்ன வீட்லையும் ஸ்கிப்பிங் இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம ஜாக்கிங் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீட்டில் யாரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜிம்முக்கு போகாமல் வீட்டிலேருந்து ஃபஸ்ட் ஷேர் பண்ணுறீங்க, பேசிக்காக ஃபஸ்ட் வீட்டிலேருந்து கற்றுப்போம், இதில் பாஸ் ஆனால் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னா அதை வீட்டிலே கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக பண்ணலாம். ஜாக்கிங் போகலாம், நல்லா தான் இருக்குது ஜாக்கிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட சும்மா ஓன் இருக்கு. சரி ஓகே, நான் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அது புல்லப்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தேன். புல்லப்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு 2 கம்பிமாரி இருக்கும், அதை நம்ம பிடிச்சிட்டு இப்படி புஷ் பண்ணுற மாதிரி. இதுக்கு இதை தோங்கலாம் விழுந்துடக்கூடாத, அதான் பயமாக இருக்குது. ஸோ ஓகேவா, இன்னொரு வாட்டி நம்ம அரிசி முட்டை தூக்கலாம். கிட்டத்தட்ட 20 கிலோவே நம்ம தூக்கிட்டோம். ஸோ ஓகே, எனக்கு பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக வீட்டிலேருந்து கற்றுட்டு ரொம்ப ஆசை, நான் அதனால் வீட்டிலேருந்து நான் கற்றுட்ருக்கேன். தப்பு தப்பாக கற்றுட்டு தான் இருப்பேன், பட் பரவாயில்ல தப்பு தப்பாக கற்றுட்டு ஓரளவு நல்லா வந்தது ஜிம்முக்கு போகலாம். ஸோ ஓகே, நேரத்தை பார்த்தீங்கன்னா 20 புஷ்அப் எடுத்திருந்தேன், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. 20 மீன்ஸ் ஒரு 23 எடுத்துருந்துருப்பேன், அது மட்டும் ஒரு 20, ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் 20, அப்புறம் 25 அப்படி. இதை பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மட்டை தூக்கி இப்படி பண்ணலாம்னா வீட்டில் நான் அடிக்கிறேன். எங்கள் அம்மா சும்மா அரிசி மட்டைலாம் வச்சுருப்பாங்க, எங்கள் வீடு நிறையா ரேஷன் அரிசிலாம் எங்கள் அம்மா கடையில் வாங்கி ரேஷன் கடையில் வாங்கிக்கிற அரிசிலாம் வச்சுருப்பா, அதெல்லாம் தூக்கி தூக்கி அப்புறம் சும்மா தூக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ பெருசாக தூக்க மாட்டேன், எங்கள் அம்மாவே சொல்லாவே கீழே கிட்ட நொறிஞ்சு விடுறது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 50 கிலோ தான், நேரத்தை 50 கிலோ தான் இருந்தேன் கரெக்டாக செக் பண்ணும்போது. கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்காக இப்போ தான் நான் யூடியூப் பார்த்து கற்றுட்ருக்கேன். அப்புறம் டயட் மீன்ஸ்னால் நான் மோஸ்ட்லி அவ்வளோ சாப்பிடவும் மாட்டேன், பழம் சாப்பிடுவேன், பழமும் வீட்டில் கட்டாயப்படுத்தி தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள். ஸோ ஓகே பாருங்க, இன்றைக்காக நம்ம 6 பேக் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம பெரிய ஜிம் பிளேயராக வருவோம் ஓகேவா? ஸோ நீங்கள் யாரெல்லாம் வீட்டிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு நிறையா நானும் நேம்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போனால் தான் முடியும்னு நினைக்கிறேன். இக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, இப்படி சொல்கிறது ட்ரிப்ஸ் அப்ஸு அப்படி நிறையாலாம் இருக்குது. ஸோ
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி மேலே கீழே எடுத்து அப்புறம் இப்படிலாம் முக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஜிம்முக்கு போனால் தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். வீட்டில் இருந்து சும்மா அந்த டம்பிள்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி நான் அட்டாக்ல இருக்குன்னு அங்கே போய் நான் உங்களுக்கு இனி நாளைக்கு பார்த்து ஆஃபீஸ் நான் அங்கே போவேன், அங்கே போய் நான் உங்களுக்கு நான் பிளாக் பண்ணுறேன். டயட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன டயட் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப பெரிய சாப்பிட மீன்ஸ் நான் எப்போவுமே காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்னா இட்லி சாப்பிடுவோம், சப்பாத்தி அப்படி சாப்பிடுவோம், மோஸ்ட்லி சாப்பாடு சாப்பிட மாட்டேன். வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இல்லைனா டீ, மோஸ்ட்லி டீ காஃபி தான் குடிச்சு போடுவேன். ஏன்னா அதையுமே எங்கள் வீட்டில் ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க, அது ரைட்டு தான், டீ குடித்தாலே நம்ம உடம்பு வைக்காது மீன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டீ தான் குடிப்பேன். அண்ட் இப்போம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாப்பாடுலாம் கம்மியாக தான் சாப்பிட்றேன். நைட்டு பழம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், அப்புறம் காலையிலும் ஏதாவது பழங்களையும் கம்மா இப்போ வெயில் தான் ரொம்ப இருக்கனால அப்படி சாப்பிட்றேன். ஸோ அவ்வளோதான். நான் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட், அரை மணி நேரம் 40 நிமிஷம் என்னால் அவ்வளோதான் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அதுக்கே மூச்சு வந்துது, ஏன்னா உடம்பு நமக்கு மேலே இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உடம்புலாம் ஏற்றிட்டு, ஏன்னா இதுக்குமே எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போய் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு இதுலேயே இந்த பேசிக்கே தெரியும். அப்போ அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும். அப்போ தான் ஜிம்முக்கு நம்ம போகிறதுக்கான ப்ரோஜனம் நம்ம உடம்பு நம்ம ஃபிட் பண்ணணும், கரெக்டாக நல்லா ஒரு சிக்ஸ் பேக் மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக நம்ம இப்போ 2000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மாதம் 200 ரூபா அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம அந்த காசுக்கு தகுந்தப்பில் நம்ம நம்மளுடைய ஒர்க் அவுட்டையும் நம்ம கிளியராக பண்ணணும். சும்மா ஜிம்முக்கு போனால் ஏதோ பண்ணோம் அப்படின்னு கிடையாது, ஒர்க் அவுட் கிளியராக நம்ம உடம்புக்காக தான். அப்போ நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்காக நம்ம கரெக்டாக அதுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும். நானும் அப்படி இப்போ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனால் மெயினாக இப்போ ஸ்டடி வேறு காலேஜ் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ அடுத்ததில் பார்க்கலாம். ஓகேவா, என்னை அரிசி முட்டை வீட்டுக்கு இருக்குது, நல்ல வீட்டு என்ன வீட்டு தோற்றுவாங்க. பை பை. நீங்களே யாரும் அவங்க ப்ரின்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, பை.